எங்களோட நோன்பை பார்த்து சிலர் யோசிக்கலாம், என்னடா இது சுபவிலிருந்து ராவு வரைக்கும் பசி ஒட்டிருக்காங்களே, எங்கட 6 வயசு பிள்ளையும் அப்படிதான் இருக்கு, அப்படிதானே. இன்ஷா அல்லாஹ் கடைசி 10 வரப்போகுது, யாரும் தூங்குற இல்லை, இரவையில் இரவையில் தூங்கிடப்படாது, தூங்குற இரவு இல்லை, தூங்கினோம் பழுதாயும். அப்போ பகலில் தூங்கிக்கொள்ளும், இஹ்யா உல்லைல் முதலாவது இரவு ஹயாத் ஆக்கும், எப்போ சூரியன் மறையுதோ அதிலிருந்து சூரியன் உதிக்கிற வரைக்கும் உள்ள இரவு ஹயாத் ஆக்கும். ஒன்று உலமாக்களுடைய வளம் என்ன தெரியுமா, மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் வந்து குளிப்பாங்க. ஏன் கொஞ்சம் தைரியம் கொண்டு வாரது, மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் வந்து குளித்து புதிய உடுப்பு உடுப்பாங்க, புதிய உடுப்பு உடுத்து புதிய அத்தர்கள் பூசி ரெடியாக இருப்பாங்க. ஏன், ஆகப்பெரிய வியாபாரம் நடக்க போகுது, 1000 மாதங்களுடைய வியாபாரம். ஒவ்வொரு இரவையும் இந்த வரப்போகுது இன்ஷா அல்லாஹ். ஆக முக்கியம் இதுக்கு என்ன தெரியுமா, அந்த ஃபோனை ஆஃப் பண்ணும், வீடுகளில் இத்திகாஃப் இருக்கணும், வேற எந்த பள்ளியில் இருக்கல, சரி நிலைமைக்கு ஏற்ற மாதிரி அமலை செய்ய வேண்டியது, அமலை விட்டுறப்படாது. தராவி தொலையலாதே, பள்ளி போயலாதே, இத்திகாஃப் இருக்கலாதேன்னு வீட்டில் படுத்துடப்படாது, வீட்டு அமையும், வீட்டில் ஒரு ரூமை செஞ்செடுங்க, பள்ளியில் போய் இஷாவை தொழுதுட்டு வந்து அப்படியே ஒரு அமல் சாட் ஒன்று போடுங்க, குர்ஆனோ 2 ஜுஸு குர்ஆன், பிள்ளைகளோட 1 மணித்தியாலம், அது பிறகு தராவி, அது பிறகு கொஞ்சம் ரெஸ்ட், அது பிறகு வித்திர், அது பிறகு கொஞ்சம் ரெஸ்ட், அது பிறகு கொஞ்சம் திக்கர், அது பிறகு ரெஸ்ட், அது பிறகு தௌபா ரெஸ்ட், இந்த 10 நாள். அப்போ முதலாவது அமல் என்ன, இந்த கடைசி 10 நாளில் இரவு ஹயாத்தாக்கும். இரண்டாவது அமல் என்ன, உலமாக்களிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளித்ததாக எங்கேயும் இல்லை, உலமாக்கள் மக்ரிபுக்கும் இஷாக்கும் இடையில் குளித்து நல்ல ஆடைகளை அணிந்து இபாதத்துக்கு ஏற்றால் போல் செய்வாங்க. மூன்றாவது அமல் என்ன, மனைவி பிள்ளைகளை எழுப்பாட்டும், அவங்கள தூங்க விடுறதில்லை, அப்படின்ட்டு பலாத்காரமாக இல்லை, தூங்கப்படாது, ஆசையை காட்டி. ஏனண்டா இந்த 10 நாளைக்குள்ள அமல் செஞ்சால் சிலர் சிலரை விட 80 ஆண்டுகள் முந்தி சொர்க்கம் போயிட்டுருந்தா, அதான் விசேடம், அதான் விசேடம். அதில் போய் துனியாவை தேடி 5000, 10000, 1 லட்சம் ரூபா தேடுறதை விட கோடிக்கணக்கு தேடலாம், கொஞ்சம் லீவை போடுங்க எல்லாத்துக்கும். அப்போ பகலில் தூங்கி இரவை கொஞ்சம் ரெடி ஆக்கும். நபியவங்க வஷத்த மிசரஹோ சாரண இறுக்கமாக கட்டுவாங்க, நல்ல ஒரு தைரியம் வரும், இபாத செய்ய தைரியம் வரும், சதக்காக்கள் செய்கிறது, அதிலும் ஒத்தைப்படை 21, சில ஹதீஸ்கள் 21 தான் லைலத்துல் கத்ரண்டும் இருக்கு, 23, 25, 27, 29, முழு 10 நாள் முயற்சி பண்ணுறது, அதி விசேடமாக இந்த 5 நாள். தவற விட்டுட்டு யோசிக்கப்படாது, ரமலான் முடிந்தது பிறகு முடிஞ்சிட்டே, அது முடிஞ்சிடும், அது போயிடும், அது ஓடிடும் இன்ஷா அல்லாஹ். அதனால் கண்ணியமிக்க சகோதரர்களே, ரமதானுடைய அல்லாஹ் எங்களுக்கு அழகுபடுத்தி காட்டின, கெட்ட செயல் அலங்கரித்து காட்டப்பட்டவர்களை போல அல்ல, நல்ல செயல் எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறார், எங்கட செயல்ல ஷிர்க் இல்லை, பிதாத் இல்லை, நேரடி அல்லாஹோட தொடரும்,